ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன உலகநாயகனுடைய இந்தியன் 2 தமிழ் ஃபிலிம் எப்படி இருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்தியன் 1 எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த எண்டிங் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த எண்டிங்லேருந்தே இந்த படம் அப்படியே கண்டினியூஷன் ஆகுது பல வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இந்தியன் 1 கிளைமேக்ஸ் வந்து இந்தியன் தாத்தா அவரோட பையனை கொண்டுட்டு வெளி ஃபாரின் போயிடுவார், வெளிநாடு போயிடுவார். ஸோ அதை கழிச்சு, ஐ மீன் அவர் போனதுக்கப்புறம் திருப்பி இந்தியாவில் இந்த லஞ்சம் ஊழல் அப்படின்றது ரொம்ப அதிகமாகுது. ஸோ பல வருஷம் கழிச்சு யங்ஸ்டர்ஸாக இருக்கிற சித்தார்த் அண்ட் கேங், அவன் வந்து ஒரு 4 பேர் சித்தார்த் ஃப்ரெண்ட்ஸு மொத்தமாக சேர்ந்து இந்த சமுதாயத்தில் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்கள பற்றிலாம் ரிசர்ச் பண்ணி அது பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க ஒன்று பண்ணுறாங்க, அதுதான் இந்தியன் தாத்தாவை திருப்பி வர வைக்கணும். ஏன்னா அவர் வந்தால் தான் இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் வரும்னு நினச்சி அவங்க ட்விட்டரில், ஐ மீன் ட்விட்டர் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலிமா ஹேஷ்டேக் கம் பேக் இந்தியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணாங்க. அது இந்தியாவிட பரவுது, இந்தியாவிட அது ஃபுல்லாகவே ட்ரெண்டிங் ஆகுது. அதை பார்க்குற ஃபாரினில் இருக்கிற ஒரு இந்தியன் இந்தியன் தாத்தாவை பார்த்து நிறைய விஷயங்கள் சொல்லி இந்தியன் தாத்தா திரும்பவும் இந்தியாவுக்கு வராரு. ஸோ வந்ததுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் பண்ணார், அவரை தெரிவித்திருக்க போலீஸ் திருப்பி அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம். ஸோ போலீஸ் அந்த இந்தியன் தாத்தாவை பிடிச்சாங்களா இல்லையா, இந்தியன் தாத்தா என்னென்ன பண்ணார், இதுக்கான எல்லாமே தான் இந்த படம். எனக்கு வந்து இந்த படம் பிடிக்கலை. அதுக்கு முக்கியமான காரணம், இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி புதுசு இல்லை. எக்ஸாக்டாக இந்தியன் 1 என்ன எடுத்தாங்களோ அதே ஸ்டோரியை தான் எடுத்துருக்காங்க. பட் இந்தியன் 1, இந்தியன் 2 இரண்டுத்துலேயும் எனக்கு பிடிச்சது இந்தியன் 1 தான். பிகாஸ் இந்தியன் 1 அந்த படத்துடைய மேக்கிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே, டைலாக் ரெண்டுமே அந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ அதே இந்தியன் 2 வந்தோம்னா அதே ஸ்டோரியாக இருந்தாலும் பட் இந்த ஸ்க்ரீன் பிளேல பெருசாக எதுவும் டெவலப் பண்ணாமல் இல்லை, எதுவும் டெவலப்பும் பண்ணல. டைலாக்ஸும் சரி அந்தளவுக்கு இந்த படத்தில் சிறப்பாக இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ, ஐ மீன் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறப்போ இந்த படத்துக்கு சரியா எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பல வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் 2024 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் இந்த வருஷத்துடைய தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சம்பவம் பண்ணோம் அப்படின்ற எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஃபிலிம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் வந்து அவ்வளோ சரியாக போகலை. அதுக்கு முக்கியமான காரணம் சங்கர் சாரோடைய மேக்கிங். இந்த படத்துக்கு அவ்வளோ சூப்பராக இல்லை, ஏன்னா சங்கர் சார் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் இந்தியாவில். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த டீம்லேருந்து இந்த மாதிரி ஒரு படம் வரணும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ நிறைய பேர் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு கதர்னாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து எல்லாரும் வச்சு செஞ்சிச்சு. ஸோ நான் இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கல. ஸோ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு இந்த படம் பிடிக்கல, அதுதான் உண்மையும். அண்டு எனக்கு இந்த படத்தில் ஸ்டோரி அதே ஸ்டோரியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் மேக்கிங் ஏதாச்சும் ஒன்று எங்கேஜிங்காக இருக்கணும், அதுதான் முக்கியமே. ஒரு கதை அதை நம்ம ஆடியன்ஸ்க்கு எப்படி சொல்கிறோம் அப்படின்னு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே ஒரு படத்துக்கு. ஐ மீன் படம் தான் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சொல்கிறோம், அது எப்படி அவங்களுக்கு கன்வே பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தா இந்த இந்தியன் 2 படம் அந்த அளவுக்கு யாருக்குமே பிடிக்கலை, சரியாக இல்லவும், அதுதான் உண்மை. எனக்கு வந்து சில, ஐ மீன் எப்படி சொல்கிறது, சில பல ஏமாற்றம், ஐ மீன் ஏமாற்றம் சொல்கிறத இதெல்லாம் இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருந்துருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முதல்ல வந்து ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ சங்கர் சார் அவர் படங்களில் பெரும்பாலும் இந்த சொசைட்டிக்கு எதுதான் எதெல்லாம் தப்பான விஷயங்கள் இருக்கோ அதை பற்றி சோஷியல் அவேர்னஸ் அந்த மாதிரி வீடியோ அந்த மாதிரி படங்கள் தான் அதிகமாக எடுப்பார். முக்கியமாக இந்தியன், அன்னியன், ஜென்டில்மேன், சிவாஜி இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த படம் எல்லாமே கமர்ஷியலாக மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படம் தான். அப்போல்லாம் அவ்வளோ சூப்பராக கொண்டாடின மக்கள் இந்த இந்தியன் 2 வரும்போது ஸோ ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த படத்தோடைய மேக்கிங் அந்த ஓவராலாக அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்துச்சு. அதில் முக்கியமான விஷயம் வந்து
கமல் சார் அவரோட கெட்டப்ஸு அவரோட ஆக்டிங் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த இந்தியன் தாத்தாவாக விட்டுட்டா கமல் சார் இந்த படத்தை நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் ஒரு சாங் ஒன்று கேலண்டர் சாங் வந்து அந்த சாங்கோட மேக்கிங் விஜுவல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லுறதுக்கு எதுவுமே இல்லை. அண்டு முக்கியமாக விவேக் சார், விவேக் சார் இதுதான் கடைசி படம் நினைக்கிறேன். ஸோ அவரை திரும்பி பார்த்துருந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு முக்கியமாக இந்த படத்தில் ரெண்டு பேர் வேஸ்ட்டாக, ஐ மீன் தேவையில்லாமல் இந்த படத்தில் வந்துட்டாங்களோ, இந்த படத்தில் சேர்க்கப்பட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த ரெண்டு பேர் யாரும் இல்லை, ஒன்று மியூசிக் டைரக்டர் அனிருத். அனிருத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு படம் எடுத்தாருன்னா அந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பாட்டாச்சும் ஹிட் ஆயிடும். அதே மாதிரி இந்த படத்தில் ரெண்டு பாட்டு ஹிட் ஆச்சு, ஒன்று கதல்ஸ், இன்னொன்று ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அது ரெண்டுமே ஹிட் ஆச்சு. பட் ஓவராலாக ஒரு அனிருத் மியூசிக்கல்னா அந்த படத்துக்கு எப்படியாச்சும் சாங் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடும். சாங்ஸை தாண்டி அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உலகநாயகனோட விக்ரம் அனிருத் பண்ணியிருந்தான். ஸோ அந்த படத்துடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் எப்போதுமே வந்து எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ திருப்பி உலகநாயகனோட சேரும்போது இந்த அளவுக்கு அனிருத்தோடைய எஃபெக்ட் வந்து, ஐ மீன் எஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த படத்துக்கு இது போதும் அப்படின்னு அவர் நினச்சிட்டாரோ என்னவோ, ஸோ அவர் இந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. இன்னும் வந்து எஸ்ஏ சூர்யா, ஒரு டைரக்டராகவும் சரி ஒரு ஆக்டராகவும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் தான் எஸ்ஜே சூர்யா. ஸோ அவர் வந்து இந்த படத்தில், ஐ மீன் இங்கிருக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. மேபி பார்க்கலாம், இந்தியன் த்ரீல தான் அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல, மேபி பார்க்கலாம். ஒரு நல்லா இருந்தால் சூப்பர், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அண்டு எனக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு கேரக்டர் வந்து பிடிக்கல, ஐ மீன் ஸோ அவர் சித்தார்த் தான், ஐ மீன் சித்தார்த் கேரக்டர், அந்த சித்ரா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் தான் எனக்கு பிடிக்கல. முக்கியமாக வந்து அவர் தான் அவன் நாலு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாரு, இந்த சொசைட்டியில் ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வரணும்னு போராடுறாரு. கம் பேக் இந்தியன் அப்படின்ற ஹேஷ்டாகை க்ரியேட் பண்ணுறதே அவர் தான். ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் கோ பேக் இந்தியன்னு க்ரியேட் பண்ணுறதும் அவர் தான். ஸோ எனக்கு இதில் புரியாத ஒரே விஷயம் என்னென்னா, நீ வானா வரணும் போனால் போகணும் அப்படி அடுறவன் தான் சொல்ல தோணுது. வேணா ஒட்டிக்கோ கட்டிக்கோ, இல்லைன்னா அவுத்துக்கோ போட்டுக்கோ. தாத்தா நினைப்பார், ஏண்டா நான் பாட்டுக்க செவனேன்னு அங்கே இருந்தேன்டா பாடிடல, என்ன வா வான்னு போன்றியே என்ன கோபி, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இந்தியன் த்ரீ அந்த ட்ரைலர் கட் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பட் அந்த இந்தியன் த்ரீ படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு ஹிட் அடிக்கும் அப்படின்றதே பெரிய கேள்வி தான். ஏன்னா இந்தியன் டூ வீஸ் முன்னாடி அந்த படத்துக்கு ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி பெரிய ஹைப்பெல்லாம் இல்லை. பட் ஒரு நம்பிக்கை, ஏன்னா இந்தியன் ஒன் அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட், அதுவும் இல்லாமல் சங்கர் சார் உலகநாயகன் அந்த காம்பினேஷன். ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு படம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் பூர்த்தி செய்யலை. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ஒரு ரோஸ்ட் வீடியோவாக போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எந்த படத்துக்குமே இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிவ்யூ அப்படின்னு நான் போட்டதே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்லே பெரிய ரிவ்யூ இதுதான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தியேட்டரில் பார்த்தீங்களா ஓடிடி பார்த்தீங்களான்ட்டு. தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியேட்டரில் இந்த படம் பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் வீடியோஸ்க்கு. அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் என் வீடியோஸ் பார்க்கணும்னு இருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம சேனல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேலிஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் போட போகிறேன், அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். Thank you.